எல்லாமே அமேசான் தான். இப்படி நம்ம ஒண்ணு போட்டா அவனு அனுப்புறானுங்க. சுத்தமா வேலைக்கு ஆகல. சூப்பர் சூப்பர், இது ஒர்க் ஆகும். அது என்ன கேரளா கோகோனட் பீஃபா? எல்லாத்தையும் குடி. இல்ல இதுலயும் பீஃப் நல்லா தான் இருக்கு. சண்டே நைட்டு அமேசான்ல ஆர்டர் பண்ணி இந்த பொருள்லாம் வந்துருக்குது. நெக் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஒரு பெல்ட் இது ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசான்ல. அது ஆர்டர் பண்ணதுக்கு இவனுங்க என்னது மாத்தி கொடுத்துருக்கானுங்க. ரிட்டர்ன் போட்டால் ரிட்டர்னும் எடுத்துக்க மாட்டாங்க, ரீஃபண்டும் தரவே இல்லை. இல்லை இப்போ என்ன வந்துருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே வாயா. இந்திரகுமார் வந்துக்கிறாரு ஜிம்முக்கு, இன்னிலேருந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. இது வந்து நெக் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அந்த பெல்ட்டு வாங்கினேன், அதுக்கு இந்த பெல்ட்டை கொடுத்துக்கிறானுங்க. இடுப்பு பெல்ட்டு குழந்தைங்களுக்கு, நம்ம ஜிம்முக்கு ஏதாவது குழந்தைங்க வந்தால் மாட்டி விடலாம். இதை வச்சு என்ன பண்ணுறது? அடுத்தது அது கூட இன்னொன்று கொடுத்துக்கிறானு பாரு, கீழே கீழே அதில் வந்து பேக் கீழே இருக்குது பாரு, கீழே இருக்குது பாரியா அந்த பேக் அடியில். ஆ, ஃபோர் ஆர்ம்ஸ் இதை வந்து கையில் வச்சு நம்ம அமைக்கினே இருக்கணும். ஃபோர் ஆர்ம்ஸ் குழந்தைங்க மாட்டிக்கிறது, எருமாடு இது மாட்டிக்குது. அங்கே ஆல்ரெடி அது பாரு, அங்கே ஒரு பெல்ட்டுக்குது, இங்கே ஒரு பெல்ட்டுக்குது, அந்த ஜன்னலில் ஒரு பெல்ட்டு தொங்குது. ம், இது பிரி, இது இதாவது ஒழுங்காக வந்துருக்க பார்க்கலாம். இதுவும் எல்லாமே அமேசான் தான். இப்படி நம்ம ஒன்று போட்டால் அவனு அனுப்புகிறானுங்க. அதப்பா இது வந்து ட்ரைசிப்ஸுக்கு, இது வந்து ஒன்றாம் ட்ரைசிப்ஸ், இந்த ட்ரைசிப்ஸ் ஒர்க் அவுட்டு பண்ணுறதுக்கு. இதில் மாட்டு, இது கரெக்டாக இருக்க மாட்டான், போட்டு விடு. இந்த மாதிரி சிங்கிள் ரோப்பு, ஓகே, இது நல்லா இருக்கு. ம், சரி. இது மெயினாக வாங்கின ரீசன் வந்து டீபு, அந்த பாரில் வந்து ரோயிங் பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன். சூப்பர் சூப்பர், இது ஒர்க் ஆகும். செகண்ட் ஹேண்ட் மாதிரி தான், நல்லா தான் இருக்குது புதுசா. இது எதுக்கு தெரியுமா வாங்கினா? இதுல மாட்டு, இங்க வா. இந்த ஒர்க் அவுட் பண்ணல, அது லேட் ஒர்க் அவுட் தான் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குல்ல, இங்க வா. ஏன் லேட் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு நமக்கு ஆல்ரெடி இது இருக்குது. இதில் வந்து பார்த்தா இந்த சென்டர் வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்குல்ல, அதனால நம்ம வந்து இதை யூஸ் இதில் உள்ள சொருவு. ஓ, இதில் சொருவா? இதில் சொருவு. ஓகே, சொருவு உள்ள. ஐயோ, ஆ, இப்போ இவனை இங்கே போடு. இப்போ இது கொஞ்சம் வந்து அந்த மேடு இந்த இடத்துல இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குல்ல, பெண்டா, அதனால இப்போ இது பண்ண முடியும் நம்மளால். ஆ, பிளேட்டு போடு. இந்த ராடு செட் ஆயிடுச்சு, அது வந்து கிராஸா இருக்கும், அந்த சென்டர்ல மேடா இருக்குல்ல அது கிராஸா இருக்கும். உனக்கு புரியுதுல டிஃபரன்ஸ்? இது எத்தனோடா வெயிட்? இப்போ இதுல வந்து நம்ம ராடு வச்சா கரெக்டா இருக்கும், சென்டரா நிற்கும். ஆனா இதுல ராடு வச்சா அந்த சென்டரா நிற்காது, தெரியுதா? இங்க ஒரு மேடு, இது இதுல ஒரு மேடு இருக்குது, ஏடா குடமாக இருக்கும், வெயிட் ஒரு கிராஸாக போகும், ஒர்க் அவுட்டு ஒழுங்காக விளாது. இது கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். பிளேட்டு போட்டு போட்டு பார்க்கலாம், போடு பிளேட்டு மாட்டி போட்டு பாருங்கள், பெட்டராக இருக்கணும். போட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே, பக்கா. இது நீ வச்சுக்க, இது நீ வச்சுக்க கையில், இது பண்ண. அமேசான் மொத்த உதவாத ப்ராடக்ட் எல்லாம் குழந்தைங்க சொப்பு சாமான் மாதிரி கொடுக்குறானுங்க. நம்ம ஒன்று கேட்டால் அவனுக்கு ஒன்று தரானுங்க. ஆ, இந்த பெல்ட்டு நல்லா இருக்காயா? இந்த பெல்ட்டு யூஸ் பண்ணுறீங்க, நல்லா இருக்கா? கிரிப்பாக இருக்கா? ஆ, நல்லா தான் இருக்கா? அதான் நம்ம ஏற்கனவே ரெண்டு சைஸ் பண்ணோம், குட்டி சைஸ் ஒன்று கொடுக்குறானுங்க. ஆனால் அந்த ஃப்ரீலாம் இல்லை, நெக் ஒர்க் அவுட்டு, நெக்குக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு பெல்ட் ஒன்று இருக்குது, தலையில் மாட்டிக்கிட்டு வெயிட் ஆட் பண்ணி பண்ணுற மாதிரி.
அதுக்கு பதிலாக இதை கொடுத்துட்டானுங்க. 20 ஹைட்டு தூக்கு நல்லா. ஆ பீஃப் ப்ரோட்டீன் கார்னிவல் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன். எல்லாத்தையும் குடிக்கணும். ஒரு செகண்ட் நிறுத்து, மேல நிறுத்தி கண்ட்ரோலாக பண்ணு, ஆடக்கூடாது. நீ தாண்டா கோல்டு காஃபி மாதிரி இதுன்னு சொல்லிக்கிற. ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறப்ப கோல்டு காஃபி மாதிரி இருக்கு, இப்போ பாவக்காய் மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி கசக்குது. பாவக்காய் மாதிரி தான், லாஸ்டில் பாவக்காய் மாதிரி கசங்க லைட்டாக. வாங்கிக்கிறியா ஒரு டப்பா? வேணாம் வேணாம், நீங்கள் வாங்கி வச்சிருக்கிறது. வில்லு ஃபுல்லா இது ஆஃப் தான் சொன்னோம்ல. அது என்ன கேரளா கோகோனட் பீஃபா? இல்லையா வரமாதல் 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 அசோக் கிடைக்காத மகாராஷ்டிரால கத்துக்கிண்டு ஒன்று தான் தந்துடுறான். எடுத்து போய் ஒன்று சிக்கன் அறியுது சரியான
ரெண்டு பீஃபு மூணு பீஃபா மூணு தான் சொன்னோம் நாலா ஒன்று ஒன்று வரணுமா இல்லை இதுலேயும் பீஃபு நல்லா தான் இருக்கு காம்போவில் இருக்கிற பீஃபே நல்லா இருக்கு பரோட்டா பீஃப் அது இது வந்து நம்ம ஈசிஆர்ல உஸ்தாட் ஹோட்டலு எங்கே இருக்குது கரெக்டா நீங்க வந்து ஈசிஆர்ல வெட்டுவாங்கடி உஸ்தாட் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் நம்ம கூட ராஜேஷ் நம்ம இந்திரகுமார் வந்துக்கிறாரு அசோக் உள்ளே வந்து பரோட்டா பீஃப் காம்போ இது பரோட்டா சிக்கன் காம்போ அப்புறம் வந்து என்ன சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சது கிரில் சிக்கனு பீஃப் ஆகு சிக்கன் எப்படி இருக்கு அசோக் வந்து பீஃப் சாப்பிட மாட்டாரு வெறும் சிக்கன் தான் சிக்கன் காம்போ பரோட்டா சிக்கன் கறி அப்புறம்ண்ணா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கிரில்லு இந்திரகுமார் எல்லாத்தையும் சாப்பிடுவார் ஓ பரோட்டா சூடாக இல்லை பிச்சு பழைய பரோட்டா குத்துறானு பரோட்டா பழைய பரோட்டா குத்துறானு இன்னைக்குன்னு பார்த்து சொல்லிவிட்டானு எப்படி ஆகுது பரோட்டா காம்போ சுத்தமா வேலைக்கு ஆகல பரோட்டா காம்போ கணேஷ் பவன்லயே நல்லா இருக்குன்றாங்க போல அந்த சேர்வாக்கு இந்த சேர்வாக்கு எந்த கால இது கூட நல்லா இல்ல சேர்வாக்கு சுத்தமா நல்லா இருக்கு பரோட்டாலாம் சூடா போட்டு நல்லா இருந்தது அதனாலதான் சரி உங்களை கூட்டு வந்தா பார்த்தா இன்னைக்கு இது மாதிரி சதவிச்சு ஒரே அப்செட் ஆயிடுச்சு பரோட்டா எல்லாமே பழைய பரோட்டா போல ரைஸ் நல்லா இருந்துச்சு சிக்கன் ரைஸ் நல்லா இருந்துச்சு ஃப்ரைட் ரைஸ் காம்போ எதுவும் வாங்கி தர கூடாது காம்போ வாங்கினதா சீப்பா இருக்கும் சொல்லிதான் சொன்னானுங்க காம்போ நல்லா இருக்கும் அதான் காம்போ தான் பழைய காம்போ ஏதோ நம்ம நேரம் இன்னைக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு இன்னொரு வாட்டி வந்து சாப்பிட்டு பாத்துட்டு நீ சொல்லு நான் வரதா இல்ல இதோட லாஸ்ட்